திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் வாணிகரையைச் சேர்ந்த மாயக்கண்ணன் மற்றும் அவரது அண்ணன் மகளான ஷாலினி இருவரும் திண்டுக்கல் சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது வேடச்சந்தூர் காக்கா தோப்பு பிரிவு சாலையில் இருசக்கர வாகனம் சாலையை கடக்க முயன்றபோது வேகமாக வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது வேகமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனம் தூக்கி வீசப்பட்டு இருவரும் படுகாயமடைந்தனர். இதையடுத்து உடனடியாக இருவரையும் மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் இந்த பகுதியில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதால் தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனா்.